Okay, student. The name of the lesson, name of the course, course is Batik, written by Satyajit Roy. It is natural for human beings to make mistakes. When we realize our mistakes, we should try to rectify them. If you get a chance to rectify your mistake or stay back for it, what would you do and how would you correct it? So, தவறு செய்வது மனிதனோட இயற்கை. தெரிந்து தவறு செய்வது தப்பு. தெரியாம நம்ம ஏதாவது செய்யறோம், மிஸ்டேக் பண்றோம்னா அது வந்து மனிதனோட இயற்கையான ஒரு குணம். When we realize our mistakes, நம்ம நம்மளோட மிஸ்டேக்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம்னா we should try to rectify them. We have to correct that. கண்டிப்பா அந்த மிஸ்டேக்ஸ நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். If you get a chance, உனக்கு ஒருவேளை ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா யூ ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக். அதுக்குரிய சான்ஸ் கிடைக்கும் போது டெஃபினட்டா நம்ம அந்த மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணிக்கணும். ஆர் பே பேக் ஃபார் இட், அதற்கு பதிலா ஏதாச்சும் ஒரு நம்ம பிரதிபலன் செய்யணும். வாட் வுட் யூ டூ அண்ட் ஹவு வுட் யூ கரெக்ட் இட், எப்படி அதை நீ செய்வ, எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்குவ அப்படின்றதுதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். So, first I say the synopsis for this story. Once upon a time, the author, who is the author? Satyajit Roy. The author is Mr. Aditya. Aditya is the another one character for this lesson. Mr. Aditya were friends as well as business partners. So, the author and Aditya were business partners. Aditya's native place was Brahmapur. ஆதித்யாவோட நேட்டிவ் பிளேஸ் என்ன? பிரம்மபூர். ஆஃப்டர் 29 இயர்ஸ், ஒரு 29 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா விஸ்ட் டு விசிட் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். ஸோ நவ் ஹீஸ் இன் சம்வேர், அவன் நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து வேற ஒரு இடத்துல இருக்கான். தென் ஆஃப்டர் 29 இயர்ஸ், 29 வருஷத்துக்கு அப்புறம் ஆதித்யா வந்து அவனுடைய நேட்டிவ் பிளேஸ், விச் இஸ் அ நேட்டிவ் பிளேஸ், பிரம்மபூர், அந்த நேட்டிவ் பிளேஸ விசிட் பண்ண வர்றான். சோ த ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு தேர். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஹூ ஆர் த ஃப்ரெண்ட்ஸ்? ஆர்த்தர் அண்ட் ஆதித்யா, தே வர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ன்ட் இட்? சோ தே வென்ட் தேர். ஆதித்யா வென்ட் டு ஹிஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆதித்யா வென்ட் டு ஹிஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ரொம்ப பெரியவங்களானதும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க விரும்புறது ஸ்கூல். வாய் we can get friends in the school campus, isn't it? Next, we have lot of memories when we studied in the school. School life epoyume endha kaalathilume nammalaala marakka mudiyadhu. So that only he wanted to visit his school first. He found everything had changed. நமக்கே தெரியும், ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு இடையிலே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப எல்லாமே ஸ்கூல் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. தே ஹேட் டீ அட் அங்கிள் அங்கிள் மீன்ஸ் நாட் அ க்ளோஸ் ரிலேட்டிவ். டீ ஷாப், அவன் அங்க டீ ஷாப் வச்சிருக்க அதே நாகன் ஷாப்ல அவங்க டீ குடிக்கிறாங்க. பட் இட் வாஸ் அன்சேஞ்ச், அந்த டீ ஷாப் மட்டும் அன்சேஞ்ச், சேஞ்சே ஆகவே இல்லை. அட் த டீ ஷாப் they noticed Sasanka Sanyal. Sasanka Sanyal ரத யாரு? இவரோட ஓல்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட். அந்த இடத்துல யார பாக்குறாங்க? சசங்கா சன்யாலா பாக்குறாங்க. He was living in a friend's house after the demise of his wife and son. He was living in friend's house. Where he was living? Sansang Sanyal was living in his friend's house. Why? Because he demise of his wife and son. அவருடைய சன்னையும் ஒய்ஃபையும் ஒரே நேரத்துல இழந்துட்டார். They went to Aditya's ancestral house. Now, after the school visit, after had a tea, the both of them, the author and Aditya, went to Aditya's ancestral house. What is ancestral house? பழமை வாய்ந்த வீடு, அந்த காலத்து பழமையான வீடு. Which was ruined means what is it? அந்த கொஞ்சம் பால் அடைஞ்சு போனது,
இந்த பால் அடைஞ்ச வீட்டை பார்க்க போறாங்க. ஆதித்யா வென்ட் டு ஹிஸ் ரூம் வை ஹி வாஸ் லிவிங் டு தோஸ் டேஸ் ஃப்ரம் த அட்டிக் ஹி டுக் அவுட் எ சில்வர் மெடல் வை ஹி வாஸ் லிவிங் இன் தோஸ் டேஸ் அந்த ரூம்ல இருக்கும் போது எப்போ அவன் அந்த அட்டிக் அட்டிக் வாட் இஸ் அட்டிக் அட்டிக் மீன்ஸ் பரணி அந்த ஒரு பரன் மாதிரி இருக்கும் பட் இட் இஸ் நாட் லைக் அவர் ஹோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது அது அது ஓரளவுக்கு வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அந்த அட்டிக் அந்த அட்டிக்ல இருந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருக்கிற இடம் நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு அட்டிக் பிளேஸுக்கு போறான் அங்க இருந்து ஒரு சில்வர் மெடலை அவன் எடுக்கிறான் ஃப்ரம் த அட்டிக் ஹி டுக் அவுட் எ சில்வர் மெடல் ஹி வென்ட் டு சசங்கா சசங்கா வீட்டுக்கு போறான் அப்போ ஹி ஆஃபர்ட் 150 ருபீஸ் டு ஹிம் எவ்வளவு கொடுக்கறான் 150 ருபீஸ் வந்து சசங்காக்கு கொடுக்கறான் சசங்கா ரெஃப்யூஸ் டு டேக் த மணி சசங்கா வந்து அந்த ரூபாய வாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறான் ஆதித்யா கேவ் ஹிம் த மெடல் அந்த மெடல அவர்கிட்ட கொடுக்கறான் இன் தோஸ் டேஸ் இட் வாஸ் ஆஃபர்ட் டு சசங்கா ஃபார் ரெசிடேஷன் அந்த காலத்துல இந்த மெடல் வந்து சசங்காக்காக ஒரு போயம் ரெசிடேஷன் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரைஸ் த மெடல் ரீச்சஸ் இட்ஸ் ரியல் ஓனர் சசங்கா இப்பதான் அந்த ஓனர்ட்ட அந்த ரியல் ஓனர்ட்ட அந்த மெடல் போகுது So this is the synopsis of this story. So one by one, step by step, and we are going to see this. Listen. Aditya and I were returning from the site of our new factory at Jeyodarganj. Underline pa. I already underlined the important words. நியூ ஃபேக்டரியில இருந்து என்ன செய்யறாங்க ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க We were driving along National Highway 40. We had reached a point where the road bifurcated. We had reached a point. The National Highway-ல வந்துட்டு இருக்காங்க அங்க இருந்து ஒரு 40 National Highway 40-ல வரும்போது ஒரு பாயிண்ட் அந்த ரோடு வந்து பியூரிஃபைட் What is that view? Bifurcated. Divided into two. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல வரும்போது ரோடு ரெண்டா பிரியுது If we drove 10 kilometers along the road that branched off to the right, we would reach Brahmapur. ஒருவேளை இங்க இருந்து அந்த பாயிண்ட் ஒரு பிரிவுல போனா அவங்க போற பிளேஸுக்கு போயிடலாம் அவங்க இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாம் பட் இன்னொரு பிரிவுல போனோம்னா ஒரு 10 kilometers போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிரம்மபுருக்கு ரீச் ஆயிடலாம் ஐ ஆஸ்க்டு ஆதித்யா வெதர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த் விச் ஹி ஹேட் லெஃப்ட் ஆஃப்டர் ஹி ஹேட் பாஸ்ட் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் த லோக்கல் ஸ்கூல் டு கண்டினியூ ஹிஸ் ஸ்டடீஸ் இன் கல்கத்தா ஐ ஆஸ்க்டு ஆதித்யா ஆதித்யாட்ட கேட்கறான் என்ன கேட்கறான் நீங்க வந்து இந்த உங்களோட பிளேஸ் அதாவது நீங்க பிறந்த இடத்த பார்க்க போகணும்னு விரும்புறீங்களா அவர் வந்து ஒரு லோக்கல் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்ன்றதுக்காக கல்கத்தாவுக்கு அங்கிருந்து வெளியே வந்தார் அதனால அவர்கிட்ட அதை கேட்கிறார் When I left our ancestral house 29 years ago When I left our ancestral house 29 years ago The house was almost 200 years old So you imagine that the house This is a house, ancestral house, his own ancestral house. Almost 200 years old. அப்பவே அது என்ன ஆயிருக்காம் 200 வருஷத்து பழமையான வீடு. Recollected Aditya. அந்த மெமரியை recollect பண்ணிட்டு இருக்கான். I doubt if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. Trying to revive old childhood memories may disappointing. ஒருவேளை நம்ம அந்த ஸ்கூல் பில்டிங் எதுவும் மாறி இருக்கான்னு பார்ப்போம் ஒருவேளை மாறாம இருந்தால் நம்மளுடைய அந்த குழந்தை பருவ நினைவுகளை புதுப்பிக்கிட்டு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கும் அதே பெஞ்ச் அதே ஸ்கூல் அதே ரூம் அந்த என்விரான்மெண்ட் இருந்தா வி கேன் ரீகலெக்ட் அவர் மெமரிஸ் பட் இட் ஹாவ் சம் சேஞ்சஸ் கொஞ்சம் அது சேஞ்சஸ் இருந்தா டெஃபினட்டா அந்த மெமரியை நம்மளால திரும்ப பெற முடியாது ஒருவேளை டிஸப்பாயிண்டிங்
நமக்கு அது ஒரு ஏமாற்றத்தை தரலாம் அப்படின்னு சொல்ற. But he said he wished to visit the tea shop of Nagin's uncle. ஆனா அவரு அங்க நாகன் மாமா தேநீர் கடை அந்த டீ கடையை தேடி போக போறார். If it still existed and have a cup of tea there. ஆனா அது மட்டும் என்னது இன்னும் அப்படியே இருந்தனால அத பார்த்துட்டு ஒரு டீ குடிச்சு வரலாம் அப்படின்னு நினைச்சார். So we took the turning to the right and decided to drive the Bempur of which Aditya's ancestors were once the Jamindas. Jamindas என்னப்பா அந்த காலத்து பெரிய ஒரு முக்கியமானவங்க. ஜமீன்தாஸ் சொன்னாலே நமக்கு என்ன ஆகும், ஒரு ஜமீன் பரம்பரை சொன்ன ஒரு ராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அர்த்தம். இதெல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா நாகின் சான்கள் டீ கடை அப்படியேதான் இருக்கும். நம்ம போய் ஒரு டீ நாள் அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு வரலாம்னு நினைச்சு வண்டியை டேர்ன் பண்ணி பிரம்மபூர் பக்கம் திருப்பிட்டாங்க. லோக்கல் ஸ்கூல் எப்போ வந்து லோக்கல் ஸ்கூல்ல விட்டு அவன் லீவ் பண்ணான் ஃபார் ஸ்டடி ஃபார் ஹையர் லெவல். Why did Aditya think that the school would not be recognizable? ஏன் அவனுக்கு அந்த ஸ்கூல் ரெக்கக்னைசபிளா இருக்காதுன்னு நினைக்கிறான். Because it has some changes, many changes. Aditya's father had left the ancestral home and moved to Calcutta where he had set up his own business. After his death, Aditya was looking after it and I was his friend and business partner. Aditya father வந்து அந்த ancestral house தன்னோட முன்னோர்களோட வீட்டை விட்டுட்டு கல்கத்தாக்கு போய் அங்கேயே அவங்களோட தாத்தா அப்பா அவங்க எல்லாம் அங்கேயே ஒரு சொந்த வியாபாரத்தை வச்சுட்டாங்க. After his death, அவரோட இறப்புக்கு அப்புறம் அவருடைய அப்பா வந்து இறந்ததுக்கு அப்புறம் Aditya was looking after it. அத அவன் பாத்துக்கிட்டான். And I was his friend and business partner. நானும் who is that me? The first to hear the author. இந்த ஆத்தரும் ஆதித்யாவும் ஒரு பிசினஸ் பார்ட்னரா அங்கேயே ஆயிட்டாங்க. இட் வாஸ் அ மந்த் ஆஃப் மகா. இட் வாஸ் அ மந்த் ஆஃப் மக. மகன்னா மக மாதம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஜான்வரி. ஜான்வரி எப்படி சொல்லுவாங்க, மக மாதம் சொல்லுவாங்க. இட் வாஸ் அ மந்த் ஆஃப் மக, தட் இஸ் ஜான்வரி. பிப்ரவரி பை த இங்கிலீஷ் கேலண்டர் த மிடில் ஆஃப் விண்டர். விண்டர் பிப்ரவரின்றது என்னது இங்கிலீஷ் கேலண்டர்ல மிடில், அந்த விண்டர்ல மிடிலான ஒன்னு. பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 இன் த ஆஃப்டர்நூன். என்னோட வாட்ச்ல என்ன டைம் ஆஃப்டர்நூன், 3:30 காமிக்குது. த சன் வாஸ் ஷூட்டிங். சன் வாஸ் நீந்து சன் வந்து அவனுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப இதமா இருக்கு. பொதுவா அந்த விண்டர் சீசன்ல சன்லைட் வந்து ரொம்ப இதமா இருக்கும். The meaning is making someone feel calm. Then, by my watch, it was 3:30 in the afternoon. The sun was shooting on either side of the road. Road were paddy fields as far as I could see. So, on the road and the paddy fields, near Kadirgal. அதை சுத்தி அதை ரெண்டு பக்கமே அந்த இடத்துல கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் நெல் வயல்கள். பாதி சீட் மீன்ஸ் நெல் வயல்கள். அண்ட் ஆல்சோ அஸ் ஃபார் அஸ் ஐ குட் சி, என்னோட கண் பார்வை வரைக்கும் வந்து சுத்தி என்ன இருக்கு, அந்த நெல் வயல்கள் இருக்கு. ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர் அண்ட் தே ஹேட் பீன் எ குட் கிராப் தட் இயர். மேபி இது ஹார்வெஸ்ட் அறுவடை முடிஞ்சிருச்சு, அங்க நல்ல ஒரு விளைச்சல் அந்த ஆண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆஃப்டர் அபவுட் 10 minutes வி கேம் டு த லோக்கல் ஸ்கூல். 10 minutes அப்புறம் நாங்க எங்க வந்துட்டோம், லோக்கல் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பியாண்ட் த அயன் கேட் வேர் த பிளேயிங் ஃபீல்ட் அண்ட் த டூ ஸ்டோரி ஸ்கூல் பில்டிங். பியாண்ட் த அயன் கேட்ஸ் வேர் த பிளேயிங் வேர் த பிளேயிங் ஃபீல்ட். நாங்க எங்க வந்து அந்த இரும்பு கதவுக்கு அங்கிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த விளையாட்டு மைதானத்துல விளையாண்டோமோ அந்த ரெண்டு அடுக்கு மாடி கட்டடம் வந்து அங்க இருந்துச்சு. இரும்பு கதவுகளுக்கு அப்பால் அப்படின்னா அந்த இரும்பு கேட்டுக்கு அப்புறம் 2-story school building அப்படின்னா ரெண்டு மாடி கட்டடம் இருந்தது.
school, then we go down from the car and stood in front of the gate. We got down from the car and stood in front of the gate. நாங்கள் கீழே இறங்கி அந்த கேட்டுக்கு முன்னாடி போய் நின்னோம். Who were Aditya's ancestors? Aditya's ancestors யாரு? Aditya's ancestors were Jamindars. Listen students, in between the lesson I also said the answer, isn't it? So who were Aditya's ancestors? Aditya's ancestors were Jamindars. How was the landscape through which they traveled? How was the landscape through which they traveled? The landscape was spotted with paddy fields on either side of the road. எப்படி வந்து அந்த landscape வந்து அவங்க travel பண்ணும்போது இருந்தது? Paddy fields ரெண்டு பக்கமும் நெல் வயல்கள் இருந்தது. What did Aditya visit? Aditya visited his old school. Later he visited Nagin's uncle's tea shop. Isn't it? Aditya வந்து என்னென்ன பார்த்தாரு? First old school போனாரு. Later he visited Nagin's uncle tea shop போனாரு, his old visitor. And jeweler shop at the house of the Durgesh Kabiraj. அது அடுத்து வரும் பார்ப்போம். I asked Aditya whether everything was still the same. He replied that everything had changed. ஆத்தர் என்ன கேட்கிறார் ஆதித்யாட்ட? எல்லாமே சேமா இருக்கா அப்படின்னு கேட்கிறார். நோ நோ ஹி ரிப்ளைட், அவர் என்ன சொன்னாரு? இல்ல இல்ல நிறைய எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் ஸ்கூல் யூஸ் டு பி ஒன் ஸ்டோரேஜ் அண்ட் நியூ பில்டிங் ஹாஸ் கம் அப் விச் வாஸ் இன் த எங்க ஸ்கூல் எப்போயுமே எப்படி இருக்குமா? ஒரு மாடி கட்டடம் மட்டும்தான் இது வரைக்கும் இருந்தது. அண்ட் நியூ பில்டிங் ஹாஸ் கம் அப், இப்ப பார்த்தா நிறைய நியூ பில்டிங்ஸ் வந்தது. முன்பு இல்ல, முன்னாடி இல்லாத ஒரு புது கட்டடம் இப்போ வந்துருச்சு. அண்ட் வேர் யூ நாட் எ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க், வேர் யூ நாட் எ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க், நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருந்தீங்களா அப்போ அப்படின்னு கேக்குறாரு. டியர் ஸ்டூடெண்ட், எப்பவுமே இந்த க்வெஸ்சன் வரும். நம்ம எந்த இடத்துக்கு ஒரு ஜாப் போனாலும் சரி, லைஃப்ல ஃபியூச்சர்ல எத்தனை பேரை மீட் பண்ணாலும் definitely they will ask about your school life. Are you good students in your school? Are you well studied students in your school? அப்படி ஏதாவது கேட்பாங்க. நீ நல்ல பையனா இருப்பியா ஸ்கூல்ல, ஸ்கூல்ல எப்படி படிப்ப அப்படின்னு உன்னுடைய ஸ்கூல் லைஃப பார்த்து மட்டும்தான் கேட்பாங்க. They won't ask about your college life or any other experience life. உன்னோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த பேசிக் நாலேஜ், பேசிக் கேரக்டர்ஸ் தான் உன்னோட லைஃப் லாங் அது டெவலப் ஆகி வரும். எஸ் பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட், ஹி ரிப்ளைட். ஆமா, என்னுடைய பொசிஷன் எப்பயுமே என்னது? செகண்ட் அப்படின்னு சொல்ற. வி டிசைடட் டு கோ அண்ட் ஹாவ் டீ அட் நாகேன்ஸ் அங்கிள்ஸ் டீ ஷாப் விச் வாஸ் நெக்ஸ்ட் டு Yes, but my position was always second. He replied, we decided to go and have tea at Nagin's uncle tea shop. எப்பயுமே என்னோட position second தான். நாங்க இப்ப போய் Nagin's uncle கடையில டீ ஷாப்ல போறோம். Which stood next to a grocery shop and opposite a temple dedicated to Lord Shiva. Underline பண்ணிக்கப்போ Lord Shiva. எப்போதுமே என்னோட நிலை வந்து ரெண்டாவது தான் இருந்துச்சு. இப்போ நாங்க அந்த டீ கடைக்கு போறோம். அந்த டீ கடை எங்க இருந்தது? நியர் டு த க்ரோசரி ஷாப், ஒரு மளிகை கடைக்கு பக்கத்துலயும் அண்ட் லார்ட் சிவா சிவன் கோவிலுக்கு எதிராகவும் இருந்தது. நாகன் டீ கேபின் ரிட்டன் ஆன் எ சைன் போர்ட் ஓவர் த ஷாப். எப்பவுமே டீ கடைக்கு மேல அந்த ஒரு போர்டு ஒன்னு இருக்கும், அது மாதிரி நாகன் டீ கேபின் சொல்லி போட்டு அந்த போர்டு வந்து அங்க போட்டிருந்தது. The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance, with his white, neatly combed hair and clean look. The owner of the tea shop. Who is the owner of the tea shop? Nagin. Now over 60. அவருக்கு ஏஜ் இப்ப எவ்வளவு இருக்குமா? 60 இருக்குமா? A little rustic in appearance. What is the meaning rustic?
ஸ்டாட்டிக்கல் ஆஃப் த கண்ட்ரி சைட், ஒரு கிராமத்து பாவனை, கிராமத்து தோரணின்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் முகத்தை பார்த்தோன்னா அந்த கிராமத்து தோரணி அவங்க முகத்துல தெரியும். எ லிட்டில் ராஃப்டிக் இன் அப்பியரன்ஸ் வித் இஸ் ஒயிட் நீட்லி கோம்ப் ஹேர் அண்ட் கிளீன் லுக், என்னது நல்லா நீட்டா அவருடைய ஹேர் சீவி இருக்கு, ஒயிட் தலையெல்லாம் நரைச்சு போயிடுச்சு, அண்ட் கிளீன் லுக், ஒரு கிளீன், ஒரு உண்மையான ஒரு பார்வை. வாஸ் த சேம் அஸ் பிஃபோர், முன்னாடி எப்ப பார்த்தாங்களோ அப்படியே தான் இருக்காரு, பட் தலை மட்டும் என்ன இருக்கு, ஒயிட்டா நரைச்சிருக்கு. He was wearing a dirty and a blue striped shirt that could be seen from under a green shawl. He was wearing a dhoti. Dhoti means, what is the meaning dhoti? Vesti. அவர் ஒரு வேஷ்டியும் பச்சை நிற துண்டுக்கு அடியில் அதே ஒரு நீல நிற கோடு போட்ட சட்டை அண்டர் ஏ கிரீன் ஷால் மேல. அப்ப யூ இமேஜின் தட் பர்சன், ஒரு வேஷ்டி கட்டி மேல ஒரு ப்ளூ ஸ்ட்ரைப் ஸ்கர்ட் சாரி ஷர்ட் போட்டு இடுப்புல என்ன கட்டிட்டு கட்டியிருக்காரு, ஒரு கிரீன் ஷால கட்டியிருக்காரு. நாட் ரெகனைசிங் ஆதித்யா, ஹி ஆஸ்க்ட் வேர் வி ஹேட் கம் ஃப்ரம். அவரால் வந்து ஆதித்யாவை ரெகனைஸ் பண்ண முடியல. ஆதித்யாவுக்கு அவரை தெரியும், பட் இப்போ ஆதித்யா இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டார்ல, 29 இயர்ஸுக்கு முன்னாடி போனானா அப்ப எப்படி இருந்திருப்பார். அதனால இவருக்கு வந்து அந்த நாகேன்ஸுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஹி ஆஸ்க்ட் வேர் வி ஹேட் கம் ஃப்ரம், அவர் என்ன கேட்கிறாரா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க. டியோ டாகன்ஸ், அண்டர்லைன் பா, அண்டர்லைன் தட், டியோ டாகன்ஸ், நாங்க டியோ டாகன்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் தட், கல்கத்தா, இட் இஸ் இன் கல்கத்தா, கல்கத்தா போற வழியில இருக்கு. ஆதித்யா ரிப்ளை, வி ஆர் ஆன் அவர் வே டு கல்கத்தா, கொல்கத்தாவுக்கு போற வழியில டியோ டாகன்ற இடத்துல இருக்கும். எ லிட்டில் சர்ப்ரைஸ், நாகேன் அங்கிள் ஆஸ் வை வி வர் தேர், லிட்டில் சர்ப்ரைஸ், அங்க ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸும் இருந்தது. என்ன கேட்கல, ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இங்க என்ன வேலைக்கு, அங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குற. டு ஹாவ் டீ அட் யுவர் ஷாப், ஆசைட் ஆதித்யா. ஆதித்யா என்ன கேக்குறாரு, சொல்றாரு, உங்க கடையில ஒரு டீ வாங்கி குடிக்கலாம்னு சொல்லி வந்தோம். அவருக்கு டக்குன்னு எப்படி தோணும், கல்கட்டா கிட்ட இருக்கிறவரு இங்க இருந்து என் கடையில ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்காகவா வந்திருக்காரு அப்படின்னு கண்டிப்பா அவரு திங்க் பண்றாரு. டு ஹாவ் டீ அட் யுவர் ஷாப், சேட் ஆதித்யா, சர்டன்லி. Besides tea, I have biscuits and savories. Savories na enadhu, and adathila and tea oda seethu kudukka kudiya and kaara vagaigal, tea plus biscuits and savories na enadhu, oru kaara vagaigalum anga vechirukanga, kaarana idathu snacks murukku indha mari kaara vagaigal. Give us two nankatai each, enadhu nanka nankatai appadina adhu oru biscuit, adhu oru vidhamana biscuit, எங்களுக்கு ரெண்டு நன்கட்டாய் பிஸ்கட் வந்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. Give us two nankatai each. Now the question, where was Nagen's uncle's shop? Nagen's uncle's shop எங்க இருக்கு? Nagen's uncle's shop was next to a grocery shop and opposite to Lord Shiva's temple. Besides tea, what did Naga and Nagen uncle have in the shop? Besides tea, Nagen uncle had biscuits and savories in his shop. We sat on two thin chairs. Thin chair mari adha anda kaathila ellame irumbu chair mari. Naanga andha rendu thin chair la rendu veru. There was only one other customer sitting at a corner table. Ange yaaru ore ore கஸ்டமர் மட்டும் இருந்தார், அவர் எங்க அந்த கார்னர் டேபிள்ல உட்கார்ந்திருந்தார். Neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he was sleeping. அவர் என்னது, டீயும் குடிக்கல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதையும் சாப்பிடவும் இல்லை, பட் சிட்டிங் வித் ஹிஸ் ஹெட் பெண்ட், தலையை மட்டும் இப்படி கவுந்து இருக்கார். As though he was sleeping, ஒருவேளை என்னது, ஒரு தூங்குற மாதிரி, அவரு தூங்குறது மாதிரி தலையை அப்படி கவுந்து உட்கார்ந்துருக்கார். Addressing him as Mr. Saniel, Nagen uncle reminded him to go home as it was already 4 p.m. Addressing him, அவர் அப்படி கூப்பிடுறார்.
அந்த இன்னொரு கஸ்டமர் அந்த டீ கடையில உட்கார்ந்திருந்தார் இல்லையா, அவர் எப்படி கூப்பிடுற, மிஸ்டர் சாண்டியா இப்ப மணி 4 ஆகிருச்சு, நீங்க உடனே வந்து வீட்டுக்கு இப்ப போங்க, வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு போங்க அப்படின்னு சொல்றார். அதர் கஸ்டமர்ஸ் வுட் சூன் பி கம்மிங், மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப வேகமா வந்துருவாங்க, நீங்க இப்படியே உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா மற்றவங்க வர யோசிப்பாங்கன்ற ஒரு மீனிங்ல சொல்றார் அவர். Addressing us, he says, with a wink in his eye, a little hard of hearing, cannot see well either, but has no money to buy spectacles. So addressing us, he says, அவர் வந்து அண்ணன் நினைப்படுத்தி சொல்றாரு, எங்களை நோக்கி அவர் சொல்றாரு, யாரு நாகன் மாமா வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஆதித்யாவையும் ஆத்தரையும் நோக்கி சொல்றது, கொஞ்சம் என்னது கேட்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருப்பாரு, நல்லாவும் அவரால் பார்க்க முடியாது, அவர்கிட்ட வந்து ஒரு கண்ணாடி வாங்க கூட ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க கஸ்டமரா இருக்காங்க, ஒருத்தர் ஒரு டீ ஷாப்ல ஒரு கோனர் டேபிள்ல சும்மா அப்படி கவுந்து உட்கார்ந்துருந்தா யோசிப்பாங்கல்ல. அது மாதிரி சன்னியால்கிட்ட சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் சொல்றாரு அவர். பாவம் அவர் கொஞ்சம் கேட்கவும் செய்யாது, சரியா கொஞ்சம் பார்க்க முடியாது, கண்ணாடி போட்டா பார்க்கலாம், ஆனா கண்ணாடி வாங்க கூட அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற. From his reaction to this speech, அவருடைய இந்த ரியாக்ஷன் இந்த பேச்சுக்கு சன்னியால் என்னது நடந்து கொண்ட ஒரு விதம் அவர் எப்படி நடந்திருக்காருன்னு பாரு. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, said to himself, and raising his lean right arm and with eyes dilated, began to recite a poem by Tagore, Panraksha, Keeping of a Promise. Having recited the poem, he left the place, making the gesture of Namaste with his hands to nobody in particular. அவரோட அந்த ரியாக்ஷன் எப்படி வந்து இந்த ஆத்தர் விவரிச்சிருக்காருன்னு பாரு. கொஞ்சம் கூட என்னங்க ஒரு ஒரு மென்டலி லிட்டில் கிரேசி அப்படின்னா ஒரு மென்டல் தனமா இருக்கு தனமா இருப்பாருன்ற மாதிரி ஒரு ஆச்சரியப்பட்டார் இந்த ஆத்தர். ஏன்னா இவர் சொல்லவுமே அந்த நாகனுக்கு சொல்லவுமே திடீர்னு அப்படியே இருந்துச்சு நின்னாரு, அப்படியே என்னது அப்படியே பாடி அப்படியே ஸ்ட்ரைக் பண்றாரு, ஸ்ட்ரெச் பண்றாரு, உடல் அப்படியே விரிச்சுட்டு கொல்லியா இருக்காரு, ரொம்ப லீனா இருக்காரு. அந்த வலது கைய என்னது கொஞ்சம் மேலத்துக்கு அப்படியே என்ன பண்ண முறுக்கு சோம்பல் விடுவோம்ல, தூங்கி எந்திரிச்சு அந்த சோம்பல் விடுறதுக்காண்டி அப்படி முறுக்கி எந்திரிப்போம்ல, அது மாதிரி அவரு கைய மேல உயர்த்துறாரு, கண்ணை நல்லா விரிச்சு தாகூரோட பஞ்சக்ஷா, பஞ்சக்ஷா மீன்ஸ் கீப்பிங் ஆஃப் எ ப்ராமிஸ், மீனிங் என்ன வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் அப்படின்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டை என்ன பண்றாரு அப்படியே ரெசிடேட் பண்ண ஆரம்பிச்சார், அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிச்சார். அந்த பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஒப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாரு அந்த இடத்த விட்டு போயிட்டார், யாரையுமே குறுக்க சொல்லாததுக்கு என்னது தன்னோட அந்த கையில என்னது நாம சேர்ந்து சைகை இருக்கலாரு. நீங்க சொல்லுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ பார்த்தா இப்படி கையை காமிச்சு அப்படியே டே ஹாய் டா குட் மார்னிங் டா அப்படின்னு சொல்லுவீங்க, அது மாதிரி யாரையும் நோக்கி சொல்லாம அவரா என்ன செஞ்சிடாரு ஒரு சல்யூட் நமஸ்தே மாதிரி சொல்லிட்டு போகிறார். So what do you understand from this? நான் சினாப்சிஸ் சொன்னதை வச்சு பார்த்தா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. We can see that remaining parts in the next class. Okay?